हाय फ्रेंड्स वेलकम टू नम्मलुडैया पलाई पेपर चैनल एलिमेयु एन्नत्रा सत्तुकलुं कोंडदुदांग इंद सेव्वाले पलम अदा पत्ती दान अन्नैक्कु सोल्ल पोरेन வாழைப்பழத்தில் நிறைய பயன்கள் இருக்குது. அதில் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாழை பழத்தை தாங்க சொல்லணும். செவ்வாழையை பொறுத்தவரையில் வந்து பொட்டாசியம், வைட்டமின்கள், மேங்கனீஸ் சத்து இருக்குது. இதில் உயிர் சத்துக்கள் வந்து சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் இருக்குதுல. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா வந்து பொட்டாசியம் எவ்வளவு அத்தியாவசியமான மினரலுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக ரத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கும், சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த செவ்வாழை பழம் அவசியமான ஒன்றாக இருக்குது. புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை குறைக்கிறதுக்கு வந்து செவ்வாழைப்பழம் உதவுது. ஏன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா வந்து அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அந்த எண்ணமே வந்து வராத அளவுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நமது சருமம் வறண்டு போகாமல் சருமத்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த செவ்வாழைப்பழம் உதவி புரியுது. செவ்வாழைப்பழம் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து முகமே வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின் வந்து நல்லா பல பலன் இருக்கும். அதோட வந்து நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொலிவோட ப்ரைட்னஸோடு வந்து இருக்கும். அதனால் வந்து கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து செவ்வாழை பழம் சாப்பிடுங்க. ரெண்டு பேருக்குமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து செவ்வாழை பழம் ரொம்ப நல்லது. கேர்ள்ஸ் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது முகம் ப்ரைட்டாக இருக்கும், நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸாக தான் இருக்கும். நம்ம அழகாக வச்சுக்கிடணும் நம்மளை அப்படின்னு நினைக்கிறதுல கேர்ள்ஸுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அதுக்கு தான் சொன்னேன் செவ்வாழையில் இருக்கிற வைட்டமின் B6 வந்து ரத்த அளவை வந்து கூட்டுது. இதனால் வந்து ரத்த சோகை ஏற்படாமல் வந்து நம்மளை காக்குது. இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2 செவ்வாழை பழமாக அதுவும் சாப்பிடணும். அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். மாலைக்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த இது சிறந்த பழம்னு சொல்லலாம். நைட்டு காலையில் அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து மாலைக்கண் நோய் வந்து சரியாகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் அதிகரிக்க செவ்வாழை பழம் ஒரு சிறந்த பழம்னு சொல்லலாம். நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். தொற்று நோய் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது இந்த செவ்வாழை பழம். வாரத்தில் ஒரு முறையாவது செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து தொற்று நோய் கிருமிகள் வந்து நம்மளை தாக்காது. தொற்று அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகம் இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு நோயுமே வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து. அதே மாதிரி வந்து மூல நோய்க்கு வந்து நல்ல அற்புத மருந்து இந்த செவ்வாழை பழம். இதை வந்து நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஜீரண சக்தி இருக்கும். மேலும் வந்து கல்லீரல் வீக்கம், சிறுநீரக கோளாறை வந்து மேம்படுத்தும் தன்மை கொண்டது. செவ்வாழை பழம் வந்து திருமண ஆன தம்பதிகள் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதாவது குழந்தை பேருக்காக வந்து நம்ம என்ன செய்வோம், குழந்தை இல்லை அப்படின்னா 1 வருஷம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிட்டாலே வந்து குழந்தை இல்லை அப்படின்னா வந்து ஐயோ குழந்தை இல்லையே அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக வேண்டி டாக்டர்கிட்டையோ இல்லைன்னா சோசியட்டை போய் கேட்டவோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் நம்ம அவங்கள போய் தேடி போகிறோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து திருமணமான தம்பதிகள் 2 பேருமே வந்து நைட் தூங்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த சாப்பிட்டதோட 1 ஸ்பூன் தேன் குடித்து வந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கருத்தருக்கு உண்டு அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் அதிகரிக்க அந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட வந்து மத்தியானம் இந்த செவ்வாழை பழம் அரை செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதாவது பிரைன் நல்லா பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அதனால் வந்து குழந்தைகள்லேருந்தே வந்து இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்களும் பயனடைங்க. நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு என் குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சின்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.